வெல்கம் டு சாமு ஸ்டோரிஸ். ஹாய் குழந்தைகளா, இன்னைக்கு இந்த யானை தாந்தா பெருசு அப்படின்னு ரொம்ப தலைக்கணத்தோடு இருந்தனால அதுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த ஸ்டோரி மூலமா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க ஸ்டோரிக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஒரு காட்டில் ஒரு யானை வாழ்ந்துட்டு வந்துச்சா. அந்த யானை பார்க்க பெருசா இருக்கிறதுனால தாந்தா அந்த காட்டில் பலசாலி, மற்றவங்களால தன்னை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு ரொம்ப தலக்கணத்தோடு இருந்துச்சான். ரொம்ப இருமாப்பு கொண்டு இருந்துச்சான். ஒரு நாள் அது காட்டில் நடந்து போகும்போது வழியில் ஒரு குருவியை பார்த்துச்சான். அந்த குருவி ஒரு மரத்தில் சந்தோஷமாக உட்காந்துருந்துச்சான். இந்த யானை அந்த குருவியை பார்த்து, குருவி, நான் இவ்வளோ பெரிய மனுஷன் நடந்து வந்துட்டுருக்கேன், நீ எனக்கு வணக்கம் வைக்காமல் இப்படி எனக்கென்னு உட்காந்துருக்கே அப்படின்னு அந்த மரத்தை பிடிச்சி உலுக்கி குருவியை கீழே தள்ளி விட்டுருச்சான். இந்த மாதிரி தவறான செயல்களை செஞ்சுட்டு வந்துச்சான். ஒரு நாள் இந்த யானை நதிக்கரையோரம் தண்ணி குடிக்க போச்சான். அப்போ அந்த நதிக்கரை பக்கத்தில் ஒரு எறும்பு புற்று இருந்துச்சான். அந்த எறும்பு புத்துலேருந்து ஒரு எறும்பு தனக்கு தேவையான உணவை சேகரித்து கொண்டு போய்கிட்டு இருந்துச்சான். இதை பார்த்த இந்த யானை, இந்த எறும்பு நமக்கு வணக்க வைக்காமல் போதே அப்படின்னு தன்னுடைய தும்பிக்கையால் தண்ணியை பீச்சி எறும்பு கூட்டை களைச்சி விட்டுருச்சான். எறும்புக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த யானைக்கு நம்ம புத்தி புகட்டியே ஆகணும், தான் தான் பெரிய பலசாலி அப்படின்ட்டு இந்த யானை நினச்சிட்ருக்கு, இதை கண்டிப்பாக நம்ம போக்கியே ஆகணும் அப்படின்னு எறும்பு முடிவு பண்ணிச்சான். மறுநாள் வழக்கம் போல் அந்த யானை நதிக்கரையோரம் வந்து தண்ணி குடிச்சிட்டு ஓய்வெடுத்துட்டு இருந்துச்சான். அப்போது எறும்பு மெதுவாக அந்த யானையோட காதுக்குள்ளே போயிடுச்சான். காதுக்குள்ளே போய் அந்த யானையை கடிக்க ஆரம்பிச்சிச்சான். அந்த யானைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது வலியால் ரொம்ப அம்மா வலிக்குதே, என் காது வலிக்குதே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிச்சான். தன்னுடைய தும்பிக்கையால் தன் காதில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணிச்சு. அப்படியும் அதால் முடியல. ரொம்ப நேரமாக அது வலியில் அழுக ஆரம்பிச்சிருச்சு. எறும்பு யானையோட காதில் போய் நல்லா கடிச்சு வச்சிருச்சு. கொஞ்ச நேரம் கழித்து யானையோடைய காதிலிருந்து இறங்கி எறும்பு வெளியே வந்துருச்சு. வெளியே வந்தோடனே யானையை பார்த்து, பாரு யானையே, நீ உருவத்தில் ரொம்ப பெருசாக இருந்தேன், ரொம்ப இருமாப்பாக இருந்தியே, உருவத்தில் சின்னதாக இருக்கேன்னா உனக்கு எவ்வளோ பெரிய பாடத்தை புகட்டியிருக்கேன், இனிமேல் நீ எப்பயுமே தலக்கணத்தோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சான். யானை அப்போ தான் தன்னோட தப்பை உணர்ந்துச்சான். பலசாலின்றது எப்பயுமே ஒருத்தவங்களோட உருவத்தை வச்சு இல்லை, அவங்களுடைய புத்தி கூர்மையை வச்சு தான் இருக்குது அப்படின்றத யானை உணர்ந்துச்சான். உணர்ந்துட்டு எறும்புக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுச்சான். அந்த குருவிக்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்டுட்டு வழக்கம் போல் நல்ல யானையாக மாறிச்சான். குழந்தைகளா, எப்பயுமே நம்ம தலக்கணத்தோடு இருக்கக்கூடாது, ஓகேவா? தலக்கணத்தோடு இருந்தால் யானைக்கு ஏற்பட்டதான் நமக்கும் ஏற்படும், ஓகேவா? பாய் குழந்தைகளா.